சந்திரயான் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ கவுண்ட் டவுன் நாளை பகல் 1 மணிக்கு தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகரான சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், பின்னணி என்ன? தேவப்பிரியன், வழக்கமாக ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்துவதற்கு முன்னதாக 25 மணி நேர கவுண்டன் என்பது வழக்கமாக வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில 25.5 மணி நேரம் என்ற அடிப்படையில் தற்போது நாளை 1 மணிக்கு சந்திராயன் 3 அந்த விண்கலத்திற்கு செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான கவுண்ட் டவுன் நாளை தொடங்க இருக்கிறது. சரியாக 2:35 விண்ணில் ஏவுவதற்காக 14 பல்வேறு பணிகள் தற்போது ஆயத்த பணிகள் ஈடுபடுத்தப்படக்கூடிய நிலையில அதற்கான கவுண்ட் டவுன் நாளை தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய இஸ்ரோவை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான திட்டமாக தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. சந்திராயன் 2 தோல்வி அடைந்த நிலையில இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானிகள் முழுவீச்சில் ஒவ்வொரு நகர்வுகளையும் கண்காணித்து வருகிறார்கள். அந்த வகையில தற்பொழுது நாளை இதற்கான கவுண்டர் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. திட்டமிட்டபடி சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்படுவதற்கான அனைத்து ஆயுத பணிகளும் தற்போது நிறைவு பெற்றிருப்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து தற்பொழுது ஏவுவதற்கான அந்த முழுமையான அந்த பாதுகாப்பு பணிகள், அதே போல அந்த கடைசி நேர கண்காணிப்பு பணிகள் என்பது முழுமை பெற்றிருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தலைப்புக்கு நன்றி வேல்முருகன்.